மத்திய எதிரான போராட்டம் தொடரும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டி ராஜா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்த சுதாகர் ரெட்டி உடல்நிலை காரணமாக பதவி விலகினார் இதனையடுத்து டெல்லி நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக டி ராஜா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டார் தமிழகத்தை சேர்ந்த டி ராஜா கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார் இதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டி ராஜா பாஜக அரசின் பாசிச கொள்கைகளால் நாடு தற்போது அபாயகரமான நிலையை நோக்கி செல்வதாக தெரிவித்தார் இதனால் மத்திய அரசிற்கு எதிரான போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட டி ராஜாவிற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக ட்விட்டரில் கருத்து பதிவிட்ட அவர் மதசார்பின்மை சமூக நீதியின் பாதுகாவலராக எடிய மக்களின் உரிமை குரலாக மேலும் பல வெற்றிகளை பெற்றுட வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்